நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடும் மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் காராண்டவர் இஸ்ரவேலோடு வெளிப்பட்டது போல அப்பா எங்களோடு வெளிப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன் சொல்லி அந்த வாத்தின்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இம்மட்டுங்க தேவனேஸ்வரே, மை துடிக்கிற ராஜா, இனி காத்தோடி நடத்துங்க. உங்கள் காராண்டவர் இஸ்ரவேலோடு வெளிப்பட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளோடு வெளிப்படுவோம். இம்மட்டுங்க தேவனேஸ்வரே, மை துடிக்கிறோம், இனி காத்தோடி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ரெண்டு குருந்தியர் அஞ்சாம் அதிகாரம் 17-18 வாசிங்களேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு கொரிந்திய சபையில பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவன் ஒளிந்து போயின, எல்லாம் புதியன. இவைகளே தேவனுடைய உண்டானவை இருக்குது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஒப்புரவாகப்பட்ட ஊழியத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? இன்னைக்கு பவுலுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பவுலுக்கு கொடுக்க போய் தான் இன்னைக்கு என்ன செய்கிறாரு? கொரிந்தியர் சபைக்கு வந்து சொல்றாரு, என்ன ஒப்புரவாக்கப்பட்டிரு இந்த மேய்ப்பனுடைய ஊழியத்தை, அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்தை என்ன செய்ய, மேய்ப்பனுடைய தரிசனம் என்ன செய்யணும்? அந்த ஆடுகள் எப்படி போனாலும் சரி, அந்த ஆடுகளை எப்படி ஆது என்ன செஞ்சிடணும், பேசி கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும், மந்தைகளை அடைச்சி அதை ஒன்று என்ன செய்யும், கரவலாடுகளை போல கொண்டு போய் கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்க, கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் நினைச்சிருக்க தீர்க்க தரிசிகளும் என்ன செய்வாங்க, அந்த கடைசி காலம் அந்த அபிஷேகத்தை ஊற்றி என்ன செய்வார்கள், குமாரர்களும் குமாரத்திர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் தகுதி இல்லாதவங்களை என்ன செய்கிறாரு, தகுதி பிடிச்சி ஒரு மேய்ப்பனாக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இந்த கடைசி கால ஊழியத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த மேய்ப்பனுடைய தரிசனம், மேய்ப்பனுடைய தரிசனம் என்ன வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சீசர்களை எழுப்பியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சீசனோட வேலை என்ன செய்யணும், அடுத்த ஒரு சீசனை எழுப்பணும் தான். அதான் சொல்கிறாரு, சீசர்கள்ட்ட விவரமாக சொல்லி அனுப்புகிறாரு. பட்டணத்துக்குள்ளே ரெண்டு வாரம் அனுப்பும்போது நீ போய் இப்போதான் குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால நீ ஞானஸ்தானம் கொடுத்து என்ன செய்ய, சீசர்களாக மாற்றி அவங்களையும் என்ன செய்ய, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவனையும் மேப்பராக மாற்றி வேத பண்டிதர்களாக மாற்றி தீக்க தரிசியாக மாற்றுன்னு தான் சொல்லி என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அவங்களையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு. அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேத
வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, நிறைய தேவ மனுஷங்க கைகளை வைக்கும்போது பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம். அதே போல் தான் நம்ம கைகளை வச்சு ஜெபிக்கும்போது பரிசுத்தாவின் வல்லமையினால் என்ன செஞ்சாங்க, நிற பவுல் அநேகர் மேலே கைகளை வைக்கும்போது பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தான் நம்ம அநேகர் மேலே கைகளை வைக்கும்போது அநேகருடைய ஊழியத்துக்காகவும் அநேகருடைய தேவ திட்டத்துக்காகவும் அநேகருடைய தேவனுடைய நோக்கத்துக்காகவும் என்ன செஞ்சு அந்த திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்னையும் அந்த பணமான அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறார். அந்த மாடுகளை சேர்த்துட்டு என்ன செய்யணும், அந்த சீசர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கனமான ஊழியத்துக்காக ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. உங்களை என்ன நினைச்சுக்கிறார் தெரிந்திருக்கிற வாசிக்கலாமா, அப்போஸ்தலர் 9:15-17 வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பாருங்க, ஒரு மேய்ப்பனுடைய தரிசனம் என்னன்னா, இஸ்ரவேலி கோத்திரத்துக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் இந்த புறஜாதிகளுக்கும் என்ன செய்யணும், சுவிசேஷத அவரை பற்றி அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு மேய்ப்பனுடைய தரிசனம். அந்த மேய்ப்பனுடைய தரிசனம், மேய்ப்பனுடைய தரிசனம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்திருக்கிறார் ஏசப்பா. ஏசப்பாவோட நோக்கம்னா இன்னைக்கு உலகமெங்கும் போய் என்ன செய்யணும், சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்து என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவித்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்துக்குள்ள அந்த மேய்ப்பனுடைய ஊழியமே அதுதான். அந்த கனமான மேய்ப்பனுடைய ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஏசப்பாவும் இருந்தார், அன்னைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் யார், பவுல் இருந்தார். அதே மாதிரி நல்ல ஒரு மேய்ப்பன் என்ன செஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களே என்ன என்ன செஞ்சுக்கிறார் ஏசப்பா, தெரிந்திருக்கிறாரு. உங்களே என்ன அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்துக்காக, அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்துக்காக இந்த ஆடுகளை என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம கோரோசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி நான் தெரிந்திருக்கிறேன்னு சொன்னது போல் உங்களை என்ன செய்ய முன்குறிக்க போய் தான் என்ன செய்கிறாரு, அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு. நான் அநேக ஆண்டுகளை மேய்க்கிறோன்னு நினைச்சார் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. வாசிக்கலாமா, எபேசியர் 4:12-14 வர, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, எபேசிய சபையில் சொல்றாரு, அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் சிலரை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தரிசனங்களை வைத்திருக்கிறாரு. அந்த மேய்ப்பருடைய தரிசனம் என்ன அப்படின்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றிட்டு இன்னும் அநேக என்ன செய்யணும், மேய்ப்பர்களை எழுப்பணும், அநேக மந்தைகளை ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தி அநேக என்ன செய்யணும், மந்தைகளை ஆயத்தப்படுத்தி அநேக சீசர்களை எழுப்பணும் அப்படிங்கிறதான் என்ன என்ன செய்யுது அதோட நோக்கமும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் போய் பவுல் போய் என்ன செய்கிற, ஒவ்வொரு சபைகளும் போய் மேய்ப்பர்களையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் வேத பண்டிதர்களையும் என்ன செய்கிறாரு, தட்டி எழுப்ப ஆரம்பிச்சுக்கிறாரு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தேவ திட்டத்தை என்ன செய்யணும், அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்துக்காக என்ன செய்யறாரு, இன்னைக்கு அழைத்திருக்கிறாரு. அறுப்பணைகள் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மேய்ப்பன் இல்லை, இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல என்ன செய்யறாரு, அநேக பட்டணத்துக்குள்ள சுற்றி தெரிகிறாங்க. எது உண்மையான வழி, எது தான் எந்த வழியில் தான் நம்ம போக முடியும், எந்த வழியில் தான் நம்ம பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பரிதவிக்கிற ஜனங்கள் அநேக இருக்கிறாங்க இந்த பட்டணத்துக்குள்ள. இந்த ஜனத்தை என்ன செய்யணும், அந்த கரவலான ஆடுகளை பற்றி என்ன செய்யும் கொண்டு வந்து மந்தையில் சேர்க்கறதுக்கு தான் உங்களை ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறாரு, உங்களை அதான் போரடிக்கிற கருவியாக வைத்திருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை முன்குறிக்க போய் தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இந்த எழுப்புதல் மூலம் இந்த ஜாஷுவா டிவி மூலம் என்ன செய்கிறார், உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறான்னா, அந்த அந்த திட்டம் உங்களோட வெளிப்படணும், அந்த திட்டம் உங்களுக்கு தேவ திட்டத்தை உங்களிருந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த காணொலி மூலம் பேசிகிட்டு இருக்கிறாரு. நமக்கு தெரியாது, நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பாக வச்சுருக்கிறாரு, அழைப்பு இல்லை நம்ம சும்மா தானே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அழைப்பு இருக்க போய் தான் இந்த செய்தி உங்களை நோக்கி வந்துட்டுருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிவிலாம் இருக்காது, ரொம்ப நிறைய வீட்டில் டிவிலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் யார் வீட்டிலனாலும் செல் இருக்குது. எந்த யூடியூப் எடுத்தாலும் இந்த எழுப்புதலை குறித்து பேசுகிறாரு, மேப்பனை குறித்து பேசுகிறாரு. யார் யார் என்ன தரிசனத்தை வச்சுருக்கிறாரோ அவங்க அவங்களுக்கு அந்த செய்தி கரெக்டாக போய் சேர்ந்துடும். நம்ம என்ன செய்யணும், கடைசி காலத்தில் சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனுடைய தரிசனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஊழியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, என்னை பாதுகாக்க தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிற நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துட்ருக்குறோம். அவர் உங்களை பாதுகாக்கல, உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற தேசங்களை என்ன செய்ய அசைக்க பண்ணுறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள என்ன செய்ய இயேசு பாப்பாவுக்கும் கொண்டு வர்றதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மேய்ப்பனுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு, அந்த மேய்ப்பனுடைய திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. வாசிக்கலாமா, அப்போஸ்தலர்
26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். பாருங்க, பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறாரு. எலும்பு என்ன செய்யறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு, எல்லாவனையும் செய்கிறாரு. அப்போ தேவ திட்டத்தை என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறார். அந்த இடத்துல தரிசனமாகிறார். மேப்பனுடைய தரிசனம், நீ உன்னை கொண்டு இத்தனை மந்திரங்களை நான் ஆயத்தப்படுத்துவேன், இத்தனை சபைகளை நான் எழுப்புவேன், இத்தனை சீசர்களை உன்னை கொண்டு எழுப்புவேன், அப்போஸ்தலர்களை எழுப்புவேன், தீர்க்கதரிசி எழுப்புவேன், வேத பண்டிதர்களை எழுப்புன்னு சொல்லி தான் தரிசனமாக எங்கள் வனாந்திரத்தில் தரிசனமாகிறாரு. அதே போல தான் நம்மள்கிட்ட ஒவ்வொரு நாளும் தரிசனமாகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு பலவீனத்தின் மத்தியிலும் தரிசனமாகிட்டு இருக்கிறாரு. அந்த பலவீனத்தை கொடுத்தாதே என் பிள்ளை என் சமூகத்தில் உட்காந்துட மாட்டானா, உட்கார்ந்து அந்த தரிசனத்துக்கூட வெளிப்பட மாட்டானா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றிட மாட்டானா அப்படின்னு சொல்லி பலவீனத்து மத்தியில் நினைச்சா வெளிப்படுறாரு. அப்போ நம்ம நினைக்கிற சரீரத்தில் உள்ள பலவீனம் தான் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் தேவன் வெளிப்படுறதுக்காக அந்த பலவீனத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. இன்னும் என்ன செய்கிறோம், நமக்கு இன்னும் தெரியலை, இன்னும் தெரியலைன்னு சொல்லி இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வனாந்திரத்தில் அந்த பவுல் என்ன தொட்டிருக்கிற வனாந்திரத்தில் என்ன செய்கிறாரு, பலவீனத்தை கொடுத்து என்ன செய்கிறார், தொட்டு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், என்ன செய்கிறார், புறஜாதிகள் மத்தியில் இந்த கனமான ஊழியத்துக்காக உன்னை அழைத்திருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்படுவது தான். அதே போல தான் உங்களை என்ன செய்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு, ஒரு மேப்பனாக தெரிந்திருக்கிறாரு. அநேக சபைகளும் இன்னைக்கு எபேசியர் சபைக்குள்ளும் கலாத்திய சபைக்குள்ளும் கொரிந்தியர் சபைக்குள்ளேயும் போய் அநேக சுவிசேஷம் அறிவித்து அநேக சீசர்களை உருவாக்கியிருக்கிறாரு, அநேக வேத பண்டிதர்களை உருவாக்கியிருக்கிறாரு, அநேக அப்போஸ்தலர்களை உருவாக்கியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம அபிஷேகம் பெற்றுக்கிறோம். அதே பவுல் பெற்ற அபிஷேகத்தை தான் நம்ம பெற்றுக்கிறோம். நம்ம எத்தனை மேப்பர்களை உருவாக்கியிருக்கிறோம், எத்தனை தரிசனத்தை கர்த்தருடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம், தேவ திட்டத்தை நிறைவேற்றி லக்கை நோக்கி தொடர்ந்துருக்கிறோமா, அதான் சொல்கிறாரு. அப்போ தெளிவாக சொல்கிறாரு ஆண்டவர், தெளிவாக சொல்கிறாரு, நீ எழும்பி பட்டணத்துக்குள்ளே போ, நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை கொண்டு எங்கே செய்ய போகிறாரு, நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடைசி கால தரிசனத்துக்காக உங்களை என்ன செய்கிறார், தெரிந்திருக்கிறாரு. அந்த பவுலுக்கு அந்த கனமான ஊழியத்தை தந்தது போல் அந்த கனமான ஊழியத்தின் தரிசனத்தை, அந்த மேய்ப்பனுடைய தரிசனத்தை யார் நிறைவேற்ற முடியும், அறுப்பணைகள் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அந்த கனமான ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. வாசிக்கலாமா, வாசிக்கலாமா, அப்போஸ்தலர் 17:6. அப்போஸ்தலர் 17:6. அவர்களை காணாமல் யாசோனியும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பாருங்க, அந்த அப்போஸ்தலர் காலத்தில் உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்களாம், இங்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுது. அதே போல தான் அதே தரிசனத்தை உங்களுக்குள்ளே வைத்து இந்த உலகத்தை கலக்குறவர்களை அன்னைக்கு பவுல் கையில் விசேஷமான அபிஷேகத்தையும் அவன் கச்சையை தூக்கி போடும்போது, பவுல் கச்சையை தூக்கி போடும்போது அதில் அந்த கச்சையை தொட்டோன்னு அதில் ஒரு வல்லமை கிளம்பி போச்சு. அந்த வல்லமை அதே போல தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துறதுக்கும் அவர் நம்மளை கொண்டு செய்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு பவுலை தேடி உட்காந்துருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு பிலிப்பை தேடி உட்காந்துருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு பர்ணபாபை தேடி உட்காந்துருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு அந்தரையை தேடி என்ன செஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த மேப்பனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுக்கு ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் போய் சுவிசேஷத்தை பிரசவப்படுத்தி ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் போய் என்ன செய்யறாரு, அந்த தரிசனத்துக்கு நேரம் ஜனத்தை எழுப்பதற்காக என்ன செய்கிறாரு, இன்னைக்கு தேடி அழைகிறாரு. இன்னைக்கு யார் இன்னைக்கு பவுலை போல ஊழியை செய்வான், யார் இன்னைக்கு பர்ணபாவை போல ஊழியை செய்வான், இன்னைக்கு யார் பிலிப்பை போல ஊழியை செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த மேப்பனோட ஊழியத்தை யார் அந்த சபையை யார் கட்டுவான், அந்த மேப்பனுடைய தரிசனமே என்ன செய்யற சபையை கட்டி பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அப்போ அந்த மந்தைகளை மாற்றுறதுக்கு தான் என்ன செய்யறாரு, அந்த மேப்பனோட தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அதே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான், ஏசப்பாவோட தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அதான் ஒரு மனுஷன் போய் கேட்குறான் ஏசப்பாட்ட, அண்டவரே நான் பல்லவ ராஜ்யத்துக்கு போக என்ன செய்யணும்னு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லுது. அதே போல தான் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சார் உங்களை என்னையை முன்குறித்திருக்கிறாரு. நம்ம இன்றைக்கி உட்காந்துட்ருக்குறோம், நமக்காக ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவான், கொஞ்ச நாள் தாங்க இப்போ ஜெபம் கேட்கப்படும், கொஞ்ச நாள் தாங்க நம்ம வாழ்க்கை ஓடும், அதுக்கு பிறகு ஓடாதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த ஊழியக்காரனே ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க அடுத்து ஒரு ஆத்மாக்களை பார்க்க வேண்டாமா, அடுத்து ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டாமா, அடுத்து ஒரு காணாமல் போன ஆடை தேடி போக வேண்டாமா, வெளியில் இருக்க ஆடுகளை நான் உள்ளே சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் தான், அடுத்து நீங்கள் அந்த ஊழியக்காரன் தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க, கிடைக்க மாட்டாங்க. அது பரிதவிக்க வேண்டிய காலம் வரும், ஒன்றுமே செய்ய முடியாது. நீ எழும்பலன்னா ரச்சிப்பு என்ன செய்யும், வேலை வரும் சொல்லி எஸ்தர் மூலம் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் எழும்பலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி காலத்தில் வந்து உட்காந்துருக்குறோம், நீ வந்து நற்கிரியை வெளிப்படுத்துகிற காலம் இல்லை, நீ அப்படியே குறைஞ்சிரும், சுவிசேஷமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நீ ஆண்டவர் வெளிப்படுற காலம்,
வாசிக்கலாமா? மத்தி 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பாருங்க, எதுக்காக கொடுக்க சொல்றாருன்னா, வரியை கொடுக்க சொல்கிறார். எனக்கும் கொடுத்துரு, உனக்கும் கொடுத்துரு. ஒரு மீனுக்கு தூண்டி போட்டு என்ன செஞ்சு நம்ம நினைக்கிற ஊழியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, அழைக்கப்பட்டுற அநேக தெரிஞ்சு கொள்ளப்பட்டது, நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஊழியத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஊழியம் செய்ய போயிட்டோம்னா நமக்கு யார் சாப்பாடு கொடுப்பான், யார் போஷிக்க முடியும், யார் நம்மளை கனப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்றைக்கி ஆண்டவர் அன்றைக்கி சொல்கிறார், தூண்டியை போட்டு, தூண்டியை போட்டு உனக்குள்ள வரி பணத்தையும் கொடுத்துரு, எனக்குள்ளே வரி பணத்தையும் கொடுத்துருங்க. அந்த மீன் வாயிலேருந்து போஷித்த தெய்வம் உங்களை போஷிக்கிறதுக்கு எம்மாத்திரம். அதான் சொல்கிறார், ஆகாயத்தை பச்சைகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கிறதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை, அதோடு ஒன்று விசேஷமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாளைய குறித்து ஏன் கவலைப்படுறேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், நாளைய குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு தான் நினைச்சிரும், இன்றைக்கி ஊழியத்தை இறங்கி செய்ய மாட்டோம், நாளைய குறித்து கவலைப்பட்டுருக்க போய் தான் நினைச்சிரும், இன்றைக்கி அந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்கிறது, என் ஊழியத்தை அசையா செய்கிறோம்னா சபிக்கப்பட்டுரும், பட்டயத்தை அடைக்கிக்கொள்ள ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவனோ சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கப்பட்ட கிருபைக்கும் என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆகணும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் பதில் சொல்லி ஆகணும். அதான் சொல்கிறோம், எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக கேட்கப்படும் சொல்கிறாரு. நம்ம கடைசி தட்டத்தில் வந்து நிற்கிறோம், பார்த்துக்கோங்க. அந்த கடைசி தட்டத்தில் ஆண்டவர் நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அன்றைக்கி நினைச்சிட்டாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வாசிக்கலாமா? யோவான் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, ராம் முழுதும் பேதுரு சொல்றாரு, நாம் முழுதும் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை போதகரே அப்படின்னு சொல்றாரு பேதுரு. அப்போ சொல்றாரு, நீ ஆழத்தில் படக தள்ளி என்ன செய்ய, வலையை போடு, வலது பக்கம் வலையை போடு, மீன் கிடைக்கும். நான் எல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம், மனசுக்கு மேலே தான் நினச்சிடறான் பேதுரு போய் வலைய போடுறாரு. வலையை போடும்போது நினச்சிடாரு, திரளான மீன் திறன், நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் போட்டோமே. அப்போ சொல்கிறான் பேதுரு, வாங்க வண்டி எட்டுவாங்க, அந்தரையை வண்டி எட்டுவாங்க, படகு எடுத்துவாங்க, என்ன செய்யுங்க, இந்த எங்களால் என்ன செய்யும், அள்ள முடியல, இன்னொரு படகு எட்டுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். ஆண்டவர் அவ்வளோ தூரம் ஆசீர்வதித்த தேவை, நம்மளை ஆசீர்வதிக்க எவ்வளோ மாத்திரம் நம்ம நினைக்கிறோம், ஒரு செகண்ட் போகிறோம் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு. நமக்கு அவ்வளோ ரேஸான காரியம், அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. அந்த கனமான ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளை தெரிந்திருக்கிறாரு. ஒரு விஷயம், அவர் ஒரு நிமிஷம் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும், ஒரு செகண்ட் போதாது, ஆசீர்வதித்திடலாம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 27:23-24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ரா எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, பவுல் சொல்றாரு, பயப்படாத, இந்த ராம் முழுதும் பயப்படாத, நான் உன்னை சாட்சியாக நிப்பாட்டுவேன், ராய் எனக்கு முன்னால் சாட்சியாக நிப்பாட்டுவேன், இந்த பிரயாணத்தில் நீ அவ்வளோதான் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த பிரயாணத்தில் அவ்வளோதான், நம்ம கடலை முங்கி செத்து போயிடுவோம், நீ கரை பார்க்க முடியாது, வெளிச்சத்தையே பார்க்க முடியலையா, வானத்தில் நிலாவையே பார்க்க முடியல, அந்த மாதிரி இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பவுல். அன்னைக்கு அவன் பவுலோட பிரயாணப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க, அந்த பிரயாணத்தில் பவுலை வச்சு தான் ஆண்டவர் நினச்சி அந்த ஜனத்தெல்லாம் மீட்டார். அதே போல் தான் உங்களை வச்சு தான் இந்த தேசத்தில் இருக்க ஜனத்தை மீட்கிறதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அன்றைக்கி அபிஷேகம், பவுலை அபிஷேகம் பண்ணது உண்மைனா, பவுலை தெரிஞ்சு கொண்டது உண்மைனா, உங்களை அபிஷேகம் பண்ணது தெரிஞ்சு கொண்டது உண்மை தான். அதே போல் தான் அந்த இருளான ஜனத்துக்குள்ளே இருந்து தான் வெளிப்படுத்துறதுக்கு தான், வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கடல் பிரயாணத்தில், அந்த கப்பல் பிரயாணத்தில், அந்த வெளிச்சத்தையே பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல, எது உண்மையுள்ள கடவுள் அறிய முடியல. அதே போல் தான் அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஜனங்க, அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு தான் அன்னைக்கு பவுல வனாந்திரத்தில் தொட்ட போல தான் இன்னைக்கு நம்மளை தொட்டு அதே அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்து வைத்திருக்கிறாரு. அதான் சொல்ற, அவன் கிரியத்துக்கிற பலன் அது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றாரு. நீங்க இறங்கி போகும்போது பலத்த காரியங்களை உங்களை கொண்டு செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அந்த மேப்பன் கரெக்டாக நிற்க போய் தான் என்ன செஞ்சாரு, அன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாரு, அந்த பிரயாணத்தில், அந்த கப்பல் பிரயாணத்தில் கரை சேர்க்க வைத்தாரு.
அதே போல தான் நீங்கள் அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது தான் உங்கள் சன்னதி காக்கப்படும், உங்கள் தேவ திட்டம் வெளிப்படும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க காக்கப்படுவாங்க, உங்கள் சபை காக்கப்படும். அதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நினைக்க பிள்ளை சூனியம் நமக்கு பலிக்காது, அதனால தான் அன்றைக்கி நினச்சிருக்கிறாரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அபிஷேகம் பண்ண நம்ம பிள்ளை சூனியம் பண்ணி தேவ திட்டத்தை செய்யலை அப்படின்னா அந்த பிள்ளை சூனியமும் பலிக்கும், மாந்திரியமும் பலிக்கும். நாங்கள் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம், இங்கே கண்ணால் பார்த்துருக்குறோம், நாங்கள் சாட்சி. எங்கள் கண்ணால் அபிஷேகம் பண்ணுற அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பிள்ளை சூனியை வச்சு மரண தருவாயில் இருந்திருக்கிறாங்க. எங்கள் கண்ணால் எங்களுக்கு தெரியும், எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்குறோம். உங்களை தொடர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆண்டவர் கடைசி கால தரிசனத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறாரு. சோமல்லாமா ஆண்டவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், சோதுரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவர், எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறாண்டவர். அவ அந்த கனமான மேப்பனுடைய ஊழியத்தின் தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர. பவுலை போல ஆண்டவர், பரணபாவை போல ஆண்டவர், பேதூரை போல ஆண்டவர், சபைகளுக்குள்ளே போய் ஜனத்தை தட்டி ஆண்டவர், அந்த மேப்பனோட ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர, அந்த மேப்பனுடைய தரிசனம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வெளிப்பட சித்தம் வெளிப்படட்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு சபைக்குள்ளே ஆண்டவர தேவ திட்டம் வெளிப்படட்டும், மேப்பனுடைய தரிசனம் வெளிப்படட்டும். அநேகர் மேப்பனை எழுப்புங்க ஆண்டவர். அப்போ அநேக மந்தைகள் இருக்கிற ஆண்டுகளை ஒருமிச்சு சேர்த்து ஆண்டவர பல்லூராட்சியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அப்பா மந்தையை மாற்ற ஒவ்வொரு மேப்பனை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர. பரிசுத்த ஆவியானவரே ஒரு விஷயங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவர, இம்மட்டும் காத்து வினசரே மை துரிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.